சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சென்னை தலைமை செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டமானது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், ஆலோசனை கூட்டம் தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையிலே முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்த அந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் தலைமையில் ஏற்கனவே 5 கட்டங்களாக ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று மீண்டும் இந்த ஆய்வுக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், துறை வாரியாக அறிவிக்கப்பட்ட திட்டங்களினுடைய நிலை குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே 4 கட்டங்களாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்களிலே தொடர்ந்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களின் நிலை குறித்தும், அவை தற்போது இருக்கக்கூடிய நிலை, அவற்றை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும், மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான அந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது, அதற்கு ஏதேனும் தடை இருக்கிறதா உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் துறை ரீதியாக கேட்டு பெறப்பட்டு முதலமைச்சர் ஆலோசனை வழங்கியிருந்தார். தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்கள் விரைவாக மக்களுக்கு கொண்டு சென்று சேர வேண்டும் என்பதற்கான அந்த அத்தனை உத்தரவும் முதலமைச்சர் விட்டிருந்த நிலையிலே இன்றைய தினம் 5வது கட்டமாக அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக அரசினுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் இன்றைய ஆலோசனையில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகின்றது. காரணம், அந்த விண்ணப்பங்கள் என்பது பெறப்பட்டு வருகின்றது. முகாம்கள், சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு இந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையிலே அந்த பணிகளை விரைவாக முடித்து செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் அனைத்தையும் இறுதி செய்து செப்டம்பர் மாதம் முதல் மகளிருக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை, அந்த பெண்களுக்கான உரிமை தொகை தருவதற்கான திட்டத்தை விரைந்து செயல்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதுவரை சுமார் 80 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த திட்டம் தொடர்பாக முக்கியமாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. கூட்டத்திலே நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் துறையிலே செயல்படுத்திருக்கக்கூடிய அந்த திட்டங்கள், மேற்கொண்டு தாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்ய இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்பட இருக்கிறது.